எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க. ஒரு பொருளை வச்சு எப்படி கிச்சன் முதல் பாத்ரூம் வரை சுத்தம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க, ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்திருக்கேங்க. இதில் துரு ஏறி இருக்கு பாருங்கள், நல்லா பிடிச்சு போயிருக்கு. இதை க்ளீன் பண்ணணும். என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற விபூதி தாங்க. இந்த பொருளை வச்சு தான் நான் பல டிப்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இதுலேருந்து எடுத்து கொஞ்சமாக அந்த டப்பாவில் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வேறு எதுவுமே சேர்க்கலை, இந்த மாதிரி கையால் தான் தேய்ச்சி விடுறேன். அந்த துருவெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. கீழ்ப்பக்கம் அந்த டப்பா ஓரத்துலலாம் நல்லா துரு ஏறி இருக்கு. நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி பட்டாலே அது லைட்டாக துரு வந்துடுங்க. அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சூப்பராகிடும். நான் இந்த துணியை வச்சு கீழே இந்த மாதிரியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்பாஞ்சு வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அதில் லைட்டாக சேர்த்துட்டு இதே மாதிரி தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ ஒரு துணியை வச்சு துடைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அந்த மேலே உள்ள துருவெல்லாம் இல்லை பாருங்கள். டப்பா எவ்வளவு பளபளப்பாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் பிசுபிசுப்பு கூட இருக்காதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம லைட்ரு யூஸ் பண்ணியிருப்போங்க, அதுவும் ஆயிலு, அதுலேயும் லைட்டாக துரு ஏறி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக அந்த விபூதியை சேர்த்துக்கிறேன். நான் கையால் தான் தேய்க்கிறேன் பாருங்கள், நான் ஸ்பாஞ்ச் எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் கையாலே தேய்ச்சாலே அது சுத்தமாயிடும், அந்த எண்ணெய் பிசுபிசுப்பும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. இந்த மாதிரி பொருளை வச்சு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேய்ச்சி விட்டுட்டு நான் தொடச்சி காட்டுறேன் எந்தளவுக்கு இருக்குன்னு. நம்ம சோப்பு போட்டு கழுவுனா கூட இந்தளவுக்கு இருக்காதுங்க, அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், சூப்பராகிட்டு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிங்க, அது எவ்வளவு க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு தூசி படிஞ்சு போய் கரையும் அது மாதிரி, எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு துணியில் கொஞ்சமாக விபூதியை சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுறேன். நீங்கள் இது மட்டும் இல்லை, கபோர்டில் உள்ள கண்ணாடி கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதே மாதிரி தொடச்சி விடலாம். கொஞ்சம் கரை இருக்கிறப்போ இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் தொடக்கிறேன் எவ்வளவு க்ளீனாக இருக்குன்னு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஒரு பக்கம் தொடச்சிருக்கேன் எவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சின்னு. ஒரு பொருளை வச்சு நம்ம பல வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்ததாக தோசைக்கல் எடுத்திருக்கேன், பாருங்கள் எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்குன்னு. கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால அது நல்லா துரு ஏறிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக விபூதியை சேர்த்துக்கிறேன், நல்லா சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு துணியை வச்சு நான் தேய்ச்சி விடுறேங்க. ஸ்பாஞ்சு ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், அது லைட்டாக பட்டதுமே அந்த துரு எல்லாம்
போயிடுச்சு. இப்போ நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்க அந்த விபூதி என்ன கலரில் இருக்குன்னு. இப்போ நான் ஒரு துணியால் அதை தொடச்சி விட்டு காட்டுறேன் பாருங்க. சுத்தமாக அந்த துரு இல்லவே இல்லை பாருங்க. எவ்வளவு சூப்பராக க்ளீன் ஆகிட்டு. இதை நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு ஸ்பாஞ்சு வச்சு நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா கழுவிட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீரோவில் உள்ள அந்த கைப்பிடி தாங்க. அதை பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே துரி ஏறி இருக்குன்னு. இப்போ அதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக விபூதியை சேர்த்துக்கிறேன். கையால் தான் தேய்ச்சி விடுறேங்க இதையும். நீங்கள் ஈரத்தை எதையும் இதில் போட்டுற வேணாம், ஏன்னா அதுவே உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கையாலேயே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இல்லைன்னா நீங்கள் துணி வச்சு கூட தேய்க்கலாம். துணி வந்து காட்டன் துணியாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டமெலாம் படலைங்க தேய்க்கிறதுக்கு. கையில் வலியெல்லாம் கூட வராது. நான் லைட்டாக தான் தேய்ச்சி விடுறேன். ஆனால் அதில் உள்ள துருவெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அந்த மேலே நல்லா துரு இருந்துச்சு, அதுவும் சுத்தமாக க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளபளப்பாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஒரு பொருளை வச்சு எத்தனை டிப்ஸ் பார்க்குறோன்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் புதுசு போல் அப்படியே ஜொலிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் உள்ள அந்த சில்வர் டேப்பு தாங்க. அது எப்படி உப்பு கரப்படைஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இதை ஒரு ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஸ்பாஞ்சில் லைட்டாக தண்ணி இருக்குது, அதோடு தான் தேய்க்கிறேன். ரொம்ப தண்ணியை சேர்த்துறாதீங்க. அதிகமான உப்பு கரையாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இதுவும் நான் லைட்டாக தாங்க தேய்க்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கலை. பாருங்கள் லைட்டாக தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. சூப்பராக போயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ அதை சுத்தமாக கழுவி காட்டுறேன் பாருங்கள். அடாடா சும்மா எப்படி பல பலன்னு இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுறீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் புது புது டிப்ஸு பார்க்கலாங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.